பெரும்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து ஒரு பக்கம் கண்ணனை வந்து வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு வந்து கண்ணன் திட்டு வாங்கிட்டு இருக்காரு, மூஞ்சிலே முடிக்காரான்னு சொல்லிட்டு திருப்பி வர மூர்த்தி சொல்லியாச்சு. இதுக்கடல கதிரும் முள்ளையும் வந்து அவ்வளோ நாள் அவங்களுடைய உழைப்பெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி இந்த ஹோட்டலில் எல்லாத்தையும் செஞ்சாங்க. இதில் லாபம் வரப்போதா இல்லையா, ஏன்னா கடைசியாக சிக்கனை கூட கடன் உதவிக்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு நிலமை வந்துருச்சு. இதுக்கடல வந்து நம்ம கையில் 15,000 தான் இருக்குனாங்க, அதுக்கு முன்னாடி 5,000 தான் இருக்குனாங்க, அப்புறம் திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2,000 தான் இருக்குன்னு ஒரு நிலமையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த கணக்கெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஆர்டர் நம்ம எழுதி வச்சலாம் பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் இங்கேருந்து ஏறும், அங்கேருந்து இறங்கும், இங்கேருந்து ஏறுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி எப்படியோ கதிரும் முள்ளையும் வந்து ஜெயிச்சிட்டாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் தான்ப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லியும் பார்வையும் துரத்தி விட்ட வரைக்கும் நிம்மதி தான் நினச்சிக்க வேண்டியதான், லாஜிக்கெல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் அடிக்கடி சொல்கிறதுனால. ஸோ இதை தாண்டி இப்போ புது பிரச்சனையாக இருக்க போகிறது, பணத்தை இந்த லேண்ட் ஓனர் வாங்கிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் எடுக்கலன்னு 2 தடவை சொல்லியாச்சு. அவரை டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக போய் நேரில் பார்க்கலான்னு பார்த்தா அவர் காணவே காணும், அவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இல்லைனா வந்து பணத்தை நான் எப்போ வாங்கினேன், பணத்தை வாங்கினதுக்கு ப்ரூஃப் இருக்கா, சும்மா அந்த வீடியோ அந்த 20 ரூபா 10 ரூபாலாம் சொல்லக்கூடாது, நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஏமாற்ற போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஜனார்த்தனன் சொன்ன மாதிரி இது நடந்துக்குதா, இல்லை ஜனார்த்தனன் தான் உண்மையிலே இதுக்கு பின்னணியில் இருக்காரா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பாண்டியன் ஷோஸ் அண்ட் பாக்யலட்சுமி மெகா சங்கம் வந்துட்டு அடுத்த வாரத்தில் வந்து கொடைக்கானல் போகிறாங்கன்னா இங்கே இருக்க பிரச்சனையை முடிக்காமல் சம்மந்தம்லாம் எது கொடைக்கானல் போகிறாங்க, அப்போ இங்கே இருக்க கதையோட கண்டினியூட்டி என்ன ஆகும், அதில் முல்லையெல்லாம் இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு அவங்க நிறைய கேள்விகள் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திடீர்னு மெகா சங்கமம் உங்களுக்கு ஓகேவா, பிக்பாஸ் ஆரம்பிக்கிறதுனால இது ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, ப்ளஸ் கூடவே வந்து இந்த லேண்ட் ஓனர் விஷயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் எந்த விஷயத்தை அதிகமாக எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.